வணக்கம். நம்ம சேனலில் அப்டனுடைய பிகினிங்கை வெறும் மூணே ஸ்டெப்பில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ட்ரெண்டு வந்து நல்லா அப்டன் போயிட்டே இருக்குது, அதோட கண்டினியூவாக நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக வெறும் மூணு ஸ்டெப் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா எல்லாராலையுமே அப்டனுடைய பிகினிங்லே நம்மளால் பை என்ட்ரி கொடுக்க முடியாது. நல்லா மேலே போகும் பொழுது அது இன்னும் மேலே போகுமான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் காத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிற எல்லாருக்காகவும் ஈஸியாக அப்டனுடைய கண்டினியூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்காக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்டனுடைய கண்டினியூவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு மூணு ரோல் நம்ம ஃபாலோ பண்ணோம். முதல் ரோல் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கிற அப்டனில் நீளமான க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். அதை தொடர்ந்து சோட்டா பார்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஒன்று ரெண்டு மூணு கேண்ட்ஸ்டிக்ஸ் மல்டிபிள் கேண்ட்ஸ்டிக்ஸ் கூட வரலாம். அது ரெட் கலரோ க்ரீன் கலரோ என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். அதை தொடர்ந்து நல்ல நீளமான க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மூணை வச்சு நம்மளால் அப்டெண்ட் வந்து கன்டினியூ ஆகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். சரி, நம்ம அப்டெண்டோடைய கன்னியூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஒன்று வந்து பிரேக் அவுட் என்ட்ரி, இன்னொன்று வந்து புல் பேக் என்ட்ரி. இதில் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரேக் அவுட் என்ட்ரியோடைய என்ட்ரி பிளேஸாக எது இருக்கணும் அப்படின்னா, நல்லா மேலே போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நீளமான லைவ் பார், க்ரீன் கலர் பார் வந்துச்சு, அதுக்கப்புறம் சோட்டா பார்லாம் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த சோட்டா பாரோடைய ஹையை வந்து எப்போ பிரேக் பண்ணதோ அங்கே வந்து நம்ம பையிங் வந்து என்ட்ரி வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு சேஃப் லிமிட்டாக அதே சோட்டா பாரோடைய லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமாக டார்கெட்டாக அந்த அப்டெண்ட் வந்து எப்போ ரிவர்சல் ஆகுதோ அந்த இடத்த வந்து நம்ம டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரெண்டு மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் சம்பாதிச்ச உடனே அந்த லிமிட்டை வந்து நீங்கள் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிரேக் அவுட் என்ட்ரி. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த சார்ட்டில் வந்து பாருங்கள், அப்டெண்ட் வந்து அதோடய பிகினிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியாக ஒரு அப்டெண்டோடைய பிகினிங்கை கண்டுபிடிச்சிட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதோடய அப்டெண்ட் பிகினிங் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி நல்லா மேலே போயிட்டுருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல பொசிஷன் எடுக்க முடியாதவங்க நல்லா மேலே போயிட்டுருக்கு. இந்த அப்டெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியல, அதை கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அப்டெண்ட் போயிட்டுருக்கும் பொழுது நீளமான க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸ் இங்கே வந்துருக்கு பாருங்கள். அதை தொடர்ந்து சோட்டா பார்ஸ் வந்துருக்கு. கலர் காம்பினேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோட்டா பாருக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸ் வந்து வந்திருக்கு. இங்கே அந்த பிரேக் அவுட் என்ட்ரி எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, சோட்டா பாருடைய அந்த ஹையர்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது பை என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அது பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகும்பொழுது நீங்கள் இங்கேயே வந்து பை என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா கண்ணி ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறமா அதே அப்டெண்டில் நீளமான க்ரீன் கலர் வந்திருக்கு, சோட்டா பார்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த சோட்டா பாரை இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து பிரேக் அவுட் ஆகுது. அந்த இடத்துல நீங்கள் பை என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டுமே வந்து கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கன்னியும் ஆனது பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நல்லா மேலே போனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் நீளமான கேண்ட்ஸ்டிக்ஸ் வருது. அப்டெண்டில் லைவ் பார் அது. அதுக்கப்புறம் நிறையா சோட்டா பார்ஸ் வந்து வருது. அதை அப்படியே வந்து பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸ் வந்து மேலே போகுது. ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த பிரேக் அவுட் ஆகிற லெவலில் நீங்கள் பை என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸாக வந்து ஃபுல்லாக வந்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்பொழுது நீங்கள் பை என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மேலே போயிருப்பாருங்க. சப்போஸ் அந்த லெவல் கண்டுபிடிக்க முடியலாம் இங்கே, அந்த லெவல் கண்டுபிடிக்க முடியலாம் இங்கே அப்படின்னு அதோடைய அப்டெண்டோடைய கண்ணி வந்து எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக அந்த மூணு கேண்ட்ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படியே மேலே வருது. எந்த இடத்துல நம்ம டார்கெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். எப்போ வந்து அந்த அப்டெண்ட் வந்து ரிவர்சர் ஆகி டவுன் ட்ரெண்ட் போகுதோ அந்த இடத்த வந்து நம்ம எக்ஸிட் லெவலை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களோட ப்ராஃபிட் வந்து ரெண்டு மடங்காக இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸாக எதை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் இந்த பிரேக் அவுட்டு நீங்கள் இங்கே பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவல் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து கொடுத்துருக்கலாம். ஒருவேளை இந்த பிரேக் அவுட் லெவலில் நீங்கள் பை என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா இந்த கேண்ட்ஸ்டிக்ஸோடைய லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து கொடுத்துருக்கலாம். இந்த லெவலில் இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் பையிங் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே இதோடைய லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து பயன்படுத்திக்கிங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி காம்பினேஷனை வச்சு அப்டெண்ட் வந்து கண்டினியூவாக இல்லை அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு பிரேக் அவுட்டில் எப்படி எங்கே நம்ம என்ட்ரி கொடுக்கறது, எங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது, புல் பேக்கில் நம்ம எப்படி இந்த பை என்ட்ரி கொடுக்கறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த புல் பேக் என்ட்ரி தான் வந்து சேஃபாகவும் வந்து இருக்கும். ஏன்னா பிரேக் அவுட் ஆகும்பொழுது சில சமயங்கள் வந்து அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால்
புல் பேக்கை கண்டுபிடிச்சி அங்கே பை என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அது நல்லா வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ரூல் எப்படி ஃபாலோ பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த புல் பேக் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் லெவல் நம்ம பார்த்தோம், அந்த பிரேக் அவுட் லெவல்லே போஷன் எடுக்காமல் திரும்ப கீழே வந்துட்டு மேல் நோக்கி போகும்பொழுது புல் பேக் எடுத்து அந்த லெவலை தொட்டு மேலே போகும்பொழுது நம்ம பை என்ட்ரி வந்து கொடுக்கலாம். மற்றபடி ரெண்டு கண்டிஷனும் வந்து சேம் தான். ஸ்டாப்லாஸாக வந்து நம்ம கீழே இருக்கிற அந்த லைவரோடைய லோ வச்சுக்கலாம், இல்லைன்னா சோட்டாப்பரோடைய லோ வந்து வச்சுக்கலாம். டார்கெட்டை வந்து எப்பயும் போலவே அந்த ரிவர்சல் திரும்பும் போது அந்த பாயிண்டை வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய ப்ராஃபிட் எப்போ உங்களுக்கு செட் ஆகுதோ அப்போ நீங்கள் வச்சுக்கலாம். இதை எக்ஸாம்பிளோடைய காட்டுறேன், இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஸ்க்ரீனில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் வந்து வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். அப்ரெண்டோடைய கன்ஃபர்மேஷனை மூணு ஸ்டெப் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம், மேலே போயிட்டே இருக்குது. ஸோ மேலே போகும்பொழுது இங்கே பாருங்கள், நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸ் வருது, சோட்டா பார்ஸ் வருது, அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸ் வருது. இந்த க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸ் வந்து அந்த பிரேக் அவுட் என்ட்ரியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, பாருங்கள் இந்த லெவலில் வந்து அது பிரேக் அவுட் ஆகுது. நம்ம இந்த இடத்துலையே பை என்ட்ரி கொடுக்காம பாருங்கள் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வருது, இந்த லெவலெல்லாம் தொட்டுட்டு திரும்ப மேலே போக ஆரம்பிக்குது. மேலே போயிட்டு இந்த லெவலையும் கிராஸ் பண்ணும் பொழுது இந்த பாயிண்ட்டை நம்ம பை அந்த என்ட்ரிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லா வந்து சேஃபாகவும் இருக்கும், ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் ஆகாமல் நல்லா அது மேலே தான் போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பை என்ட்ரி கொடுத்தோம்னா வந்து பாருங்கள் நல்லா இவ்வளோ தூரம் மேலே போகுது. எப்பயும் போல் இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு உண்டான எக்ஸிட் கண்டிஷன் வந்து திரும்ப அப்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்குண்டான கண்டிஷனும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன், அதே போல் ஐ பட்டன்லேயும் வைக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி அப்ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியல, பிகினிங்கே கண்டுபிடிக்க முடியல, பட் அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்குது, அதோடைய கண்டினியூ வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு பிரேக் அவுட்டு என்ட்ரி, அதே போல் புல் பேக் என்ட்ரி, இந்த ரெண்டு என்ட்ரியும் நம்ம கொடுத்து அது நல்ல ப்ராஃபிட்டை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கண்டிஷன்லாம் உங்களோட கேண்ட்செக்ஸில் நீங்களும் வந்து மார்க் பண்ணுவீங்க. 5 minutes டே சார்ட்டு எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் பரவாயில்ல, வச்சு இந்த மாதிரி நடந்திருக்கா, நடந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் லைனில் கொடுங்க. இந்த மாதிரி நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸஸும் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளாஸஸில் ஃப்ரீ தான், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிங்க, என்றைக்கு கிளாஸஸ் எப்படி கலந்துக்கிறது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும், ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்கன்னா, நாங்கள் ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னர், 2012 இருந்துகிட்ருக்கோம். எங்ககிட்டே நீங்கள் ஜீரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்களே கொடுப்போம். மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.